அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானிக்கப் போகும் தலைப்பு, பிதாவாகிய கடவுள் உண்மையும் சத்தியமும் உள்ளவர். மல்கியா 3:6 கூறுவது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. தேவனின் ஆளுமை மற்றும் தனி சிறப்புகளை பொறுத்தவரை அவர் எங்கே இருக்கிறார், அவர் என்னவாக இருக்கிறார், இது நாம் தொட துணியாத ஒரு தலைப்பு. அன்றாட வாழ்வில் தேவனுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருப்பவர்கள், அவரை பற்றி ஆழமான அறிவை பெற்றவர்கள், நம்மை படைத்தவரை பற்றி விளக்குவது மனிதர்களால் இயலாதது என்பதை மிக கூர்மையாக உணர்கின்றனர். தேவன் எப்போதும் இருக்கின்றார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சங்கீதக்காரன் 90:2 அறிவிக்கிறார், பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அவர் நித்தியத்தில் வசிக்கும் உயர்ந்த மற்றும் உன்னதமானவர். நான் கர்த்தர், நான் மாறுவதில்லை என்று அவர் அறிவிக்கிறார். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8. அவர் எல்லையற்றவர் மற்றும் எங்கும் நிறைந்தவர். அவருடைய மகத்துவத்தையும் கம்பீரத்தையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நாம் எப்போதும் மாறி வரும் உலகில் வாழ்கிறோம். நமது குழந்தைகள் நமது தாத்தா பாட்டி கனவு காணாத மின்னணு சாதனங்களுடன் விளையாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். 25 முன்பு நினைத்து பார்க்க முடியாத தொழில்நுட்ப முன்னேற்றங்களை நாம் பார்க்கிறோம். நமது பேர குழந்தைகள் நமது தற்போதைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகில் வாழ்வார்கள். அதிக கவனச்சிதறல்கள் உள்ள பூமியின் மேலே அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அனைத்து விஷயங்களும் அவரது தெய்வீக ஆய்விற்கு திறந்திருக்கிறது மற்றும் அவரது மகத்தான அமைதியான நித்தியத்திலிருந்து நமது பாதுகாப்பிற்கு சிறப்பாக காணக்கூடியதை கட்டளையிடுகிறார். தேவன் அவருடைய வழிகள் மற்றும் செயல்களுக்கான கணக்கு கேட்கப்படுவதை முன்மொழியவில்லை. இப்போது அவருடைய நோக்கங்களை மறைப்பது அவருடைய மகிமைக்காகவே, அதன் மூலம் அவற்றின் உண்மையான முக்கியத்துவம் வெளிப்படும். ஆனால் அவர் தனது பேரன்பை மறைக்கவில்லை. இது அவரது குழந்தைகளுடனான அனைத்து தொடர்புகளின் அடித்தளத்தில் உள்ளது. அவரது சிம்மாசனத்தில் சுற்றியிருக்கும் வானவில் கடவுள் உண்மையானவர் என்பதற்கான உறுதி. அவருக்கு எதிராக பாவம் செய்தவர்கள் அவருடைய தயவுக்கு தகுதியற்றவர்கள். ஆனாலும் அவர் தாமே நம் உதடுகளில் மிகவும் அற்புதமான வேண்டுகோளை வைத்துள்ளார். எரேமியா 14:21. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அறிவறுக்காதிரும், உம்முடைய மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும், எங்களோடே உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். நம்முடைய தகுதியற்ற தன்மையும் பாவத்தையும் அறிக்கையிட்டு நாம் அவரிடம் வரும்போது நம்முடைய அழுகைக்கு செவிசாய்ப்பவராக அவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக அவரது சிம்மாசனத்தின் கௌரவம் பணயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் பண விஷயத்தில் மிகுந்த கஞ்சனாக இருந்தான். இந்த உலகத்தில் பணத்தை மட்டுமே அதிகம் நேசித்தான். அவன் இறப்பதற்கு சற்று முன்பு தன் மனைவியிடம், என் பணத்தை எடுத்து என்னுடைய சவப்பெட்டியில் வைத்துவிடு என்றான். அவளும் முழு மனதுடன் உறுதியளித்தாள். அவர் சற்று நேரத்தில் இறந்துவிட்டார். அவனது மனைவி கையில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையை எடுத்து வந்து சவப்பெட்டியில் வைத்தாள். அவளுடைய தோழி அவளிடம், அந்த பணத்தை சவப்பெட்டியில் வைக்கும் அளவுக்கு நீ பைத்தியமாக இல்லை என்று நான் நம்புகிறேன் என்றார். அதற்கு அந்த மனைவி கூறினாள், ஆமாம், என்னால் பொய் சொல்ல முடியாது. நான் அவருடைய எல்லா பணத்தையும் சேர்த்து என் வங்கி கணக்கில் போட்டுவிட்டேன். பின்பு அவருடைய பெயரில் ஒரு செக்கை எழுதி அந்த சவப்பெட்டியில் வைத்து விட்டேன் என்றாள். ஏமாற்றம் நிறைந்த உலகில் அல்லவா நாம் வாழ்கிறோம். இந்த உலகில் நம் தனது வார்த்தைகளை காப்பாற்றும் எண்ணம் கொண்டவர்கள் வெகு சிலரே. ஆனால் நாம் வணங்கும் தேவன் வாக்குமாறாதவர் மற்றும் உண்மையுள்ளவர். ஆமேன்.